அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். மசால் தோசைய ஒரு லோக்கல் ஃப்ளேவர் இருந்த நாம எல்லாரும் பிரியாணி பக்கம் அப்படியே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங். அப்படியே எங்கிட்ட திரும்பினாலும் ஒரே பிரியாணி. என்ன நீ உட்கார்ந்துருக்க அடப்பாவி? குட். நீங்க ஒரு பிரியாணி கடை வச்சீங்கன்னா என்ன பேர் வைப்பீங்க அதுக்கு? இன்ஜினியர் பிரியாணி, மகிழ்ச்சி பிரியாணி, ஆனா உயிரே பிரியாணி. உயிரே பிரியாணி மூணாவது தான் ரொம்ப நுணுக்கமா இருக்கு. பிரியாணின்னு எழுதி வச்சு தக்காளி சாதம் கொடுத்தாலும் பிரியாணின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிடுற இரண்டாவது பிரியாணி கவிதை. ஆவி பறக்க பறக்க நீ வருவதை பார்க்கும் பொழுது ஒண்ணு கிலோ ஒண்ணு அதானே சார் கவிதை? ஓ போடு போடு. என் ஆவி என்னை விட்டு பிரியுது. அடடே ஆச்சரியக்குறி. அடடே நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. எங்கெல்லாம் பிரியாணின்னு கேக்குறப்ப எரிச்சலா இருக்கு. ஒரு திருமணம்னா பிரியாணி, விருந்துனா பிரியாணி, நண்பர்கள் வீட்டுக்கு போனா கூட பிரியாணி. எப்ப பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி பிரியாணி. எங்க போனாலும் பிரியாணி தான். அத கேட்டாலே வெறுப்பா வருது. ஆக்சுவலா மீல்ஸ் தான் எக்ஸைட்டிங் அப்படிங்கிறார். பிரியாணியுமே அந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும். ஒரு ஒரு வாயும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம். அது சாப்பிடுற அந்த வே இருக்குல்ல, மஞ்சள் கருவோட சேர்த்து பிரியாணியை வச்சு அதில் ஒரு சிக்கன் பீஸோ மட்டன் பீஸோ வச்சு என்ன ரொம்ப நல்லா இருக்குன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாம்பார், அதுக்கடுத்து கார குழம்பு காரம், அதுக்கடுத்து இந்த ரசம் ஊத்துவாங்க இல்ல புளி, அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் குழம்பு குழம்பு ரச ரசம் மோர் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும்? அப்படித்தான் சாப்பிடணும். முதல்ல அறுசுவை என்ன சொல்லுங்க சார். அறுசுவைனா மாப்பழம், மாம்பழம், வாழை. இப்போ ஒரு பிரியாணி உங்கள்கிட்ட கொடுத்தா சாப்பிட்டு பார்த்தா அது என்ன பிரியாணின்னு சொல்லிடுவீங்களா? பிரியாணி ப்ளீஸ். உங்க பேர் என்னமா? தீபிகா சார். தீபிகா. தீபிகா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டேஸ்டோட க்ளோசர்ல வந்தாங்க. ரொம்ப இதெல்லாம் லக்னோ பிரியாணியே கரெக்டா, லக்னோ பிரியாணினே சொன்னாப்ல. அந்த ஸ்மெல்லே சாப்பிடவே இல்லை ஆக்சுவலா. இல்ல லக்னோ, லக்னோ பிரியாணி. ஓகே லக்னோ பிரியாணி. ஹலோ ஃபர்ஸ்ட், இன்னைக்கு என்ன ஐரன் மீன் குழம்புங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த மூக்கு எதுக்கு இருக்கு? அதுக்கு தானுங்களே. சீரக சாம்பார் அரிசி. மந்தி பிரியாணியா? நீங்களும் என்ன தம்பி பக்கத்து ஊர் பொண்ண கைய பிடிச்சிருத்தியா? பிடிச்சிருக்கல சார். என்ன கைய பிடிச்சிருத்தியா? உடம்பு சரி இல்லாம போன பிறகும் கூட நீங்க சாப்பிடுறீங்கன்னா அப்படி என்ன இருக்குதுலன்னு கேக்குறேன். சார் அவ்வளவுதான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கா சண்டை இருக்கு. ஆனாலும் கூட ஒரு வாரத்துக்கு நாலு தடவை சாப்பிடற அளவுக்கு அப்படி என்ன இல்ல. பிரியாணி நல்லா புடிச்சிருக்கு அவ்வளவுதான். என்ன வாக்கா சண்டை இருக்கு? ஏய் நான் கரெக்டா தானே பேசுறேன். ஏய் நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. ஓகே அது புடிச்சிருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல. புடிச்சிருக்கு சார், புடிச்சிருக்கு, புடிச்சிருக்கு. கடுப்பாயிர வேண்டிய புடிச்சிருக்கு. விட்டுருமா? புடிச்சிருக்கு. நெத்திலி ஃப்ரை, சிக்கன் 65, கோலா உருண்டை, வஞ்சிர மீன் வறுத்தது, மீன் குழம்பு, கோழி குருமா, அரைச்ச முட்டை, நண்டு வறுவல், அப்புறம் இந்த செட்டிநாடு சிக்கன் தொக்கு. அட ஏமா பசி நேரத்துல மீன் குழம்பா பிரியாணியா? மீன் குழம்பு தான் சார். ஆப்வியஸ்லி மீன் குழம்பு தான் வரும். மீன் குழம்பு லாஸ்ட் டிராப் ஊத்தி சாப்பிடும்போது கூட அதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ணேன். திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும் வா.